Hi friends, welcome to Alpha Mathematical Institute, our IIT JEE Main. இப்போ இந்த வீடியோல trigonometrical இருந்து ஒரு problem வந்து discuss பண்ணலாம். So problem என்ன அப்படின்றத பார்க்கலாம். If y equals to square root of 2 times tan alpha plus cot alpha divided by 1 plus tan square alpha plus 1 divided by sin square alpha. When alpha belongs to this open interval 3 pi divided by 4 comma pi, then dy by dx at alpha is equals to 5 pi divided by 6. Four options are given. So first option 4, second option 2, third option 3, fourth option minus 4. So in the problem actually enna kuduthirukanga na y appdinu or function kuduthirukanga. In the y appdinra function alpha அப்படின்ற variable function இருக்கு. Okay, so in the alpha அப்படின்ற variable 3 pi by 4 to pi open interval இதுல வந்து vary ஆகுது. Okay, so இப்போ இந்த function differentiate பண்ணி alpha வந்து 5 pi divided by 6 இருக்கும் போது value வந்து calculate பண்ணும். So எப்படி இந்த problem த்த solve பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். Okay, so நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, y equals to இந்த expression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற இந்த குவான்டிட்டியை மட்டும் நாம் என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற அந்த குவான்டிட்டி மட்டும் எழுதிக்கிட்டா 2 டைம்ஸ் ஆஃப் டேன் ஆல்ஃபா பிளஸ் காட் ஆல்ஃபா டிவைடட் பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா, 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் நான் சைன் காஸ்ல சேஞ்ச் பண்ண போறேன். அப்போ 2 இன்ட்டு டேன் ஆல்ஃபாவை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா சைன் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். காட் ஆல்ஃபாவை எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் காட் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆல்ஃபா அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காட் ஆல்ஃபாவை காஸ் ஆல்ஃபா டிவைட் பை சைன் ஆல்ஃபா அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஹோல் திங் டிவைட் பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா, அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, ஸோ பிளஸ் 1 டிவைட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. அப்போ 1 டிவைட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, ஸோ 1 பை சைன் ஆல்ஃபா அப்படின்னா கொசீக்கண்ட் ஆல்ஃபா. அப்போ 1 டிவைட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்றது கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை கொஞ்சம் இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே எல்சியம் எடுத்தால் சைன் ஆல்ஃபா இன்டு காஸ் ஆல்ஃபா, இதுதான் வந்து எல்சியம். அப்போ இங்கே சைன் ஆல்ஃபாவை மேலே மல்டிப்ளை பண்ணும். அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பிளஸ் இங்கே காஸ் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணும் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் திங் டிவைடட் பை சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இங்கே 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கு. 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்றத நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் அந்த கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கலாம், கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் திஸ் கேன் பி ரீரிட்டன் எஸ், இது 2 இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 ஆயிரும். இப்போ இங்கே இருக்கிற இந்த ஒரு காஸ் ஆல்ஃபாவும் இதில் இருக்கிற ஒரு காஸ் ஆல்ஃபாவும் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனலாக இங்கே காஸ் ஆல்ஃபா டிவைட் பை சைன் ஆல்ஃபான்னு இருக்கும். காஸ் பை சைன் நமக்கு காட் அப்படின்னு தெரியும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் காட் ஆல்ஃபா அதுதான் இங்கே வரும், ரைட். ப்ளஸ் இங்கே கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. அப்போ கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்றது 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் காட் ஆல்ஃபா பிளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இதை நான் எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு
1 plus cot alpha whole square அப்படின் write பண்ணிக்கலாம். Okay. So that is இந்த 1 plus cot alpha whole square அப்படின்றது என்னன்னா இந்த square root குள்ள குடுத்திருக்க இந்த value இருக்கில்லையா. இந்த value simplify பண்ணா 1 plus cot alpha whole square அப்படின் கடைக்கிது. Okay. So அப்போ நம்ம y எப்படி write பண்ணிக்கலாம்னா that is y is equals to that is y is equals to square root of அந்த உள்ள இருக்கிற expression 1 plus cot alpha whole square. Okay. So இத வந்து எப்படி write பண்ணிக்கலாம்னா modulus of 1 plus cot alpha அப்படின் write பண்ணிக்கலாம். Since இதுக்கு என்ன reason அப்படினா square root of x square இதோட value modulus of x அப்படின்றது நமக்கு தெரியணும். Square root of x square ஓட value modulus of x. So நமக்கு என்ன கடச்சிருக்கு final அப்படின் பார்த்தோனா y of alpha அப்படிக்கிற function y of alpha is equals to modulus of 1 plus cot alpha அப்படின் கடைக்கிது. Okay. So இப்ப இந்த function இருக்கில்ல இந்த function வந்து இந்த மாறி define ஆயிருக்கும் y of alpha is equals to 1 plus cot alpha modulus of 1 plus cot alpha which is equals to 1 plus cot alpha if இந்த 1 plus cot alpha greater than or equals to 0 is equals to minus of 1 plus cot alpha if 1 plus cot alpha less than 0. Okay. So இப்போ இந்த 1 plus cot alpha அப்படின்று இந்த quantity greater than 0 வா இல்ல less than 0 வா இல்ல equals to 0 வா அப்படின்றுதான் நாம் என்ன செய்னும்னா கண்டிப்பா find out பண்ண முடியும். அப்பதான் இந்த y of alpha அப்படின்று இந்த function இப்படி define ஆயிருக்கா இல்ல இந்த மாறி define ஆயிருக்கா அப்படின்று information தெரியும். இதுக்கு இந்த alpha இருக்கில்லையா இந்த alpha வந்து எந்த intervalல இருக்கின் குடுத்திருக்காங்கன்னா 3 pi divided by 4, comma pi, அப்படின்று இந்த intervalல இருக்கு, அப்படின் குடுத்திருக்காங்க, alpha, right, so இதை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணியாக்கணும்னா, use பண்ணியாக்கணும், right, so இப்பனா, இது greater than 0 வா, இல்ல less than 0 வா, அப்படின்றுதா calculate பண்ணிருதுக்கு, ஒரு function consider பண்ணிருக்கு, okay, so consider the function g of alpha, which is equals to 1 plus cot alpha. இந்த functionை consider பண்ணலாம். Right. So, இப்ப இந்த functionை differentiate பண்ணானா, இந்த functionை differentiate பண்ணா, g dash of alpha. 1 alpha வப்புருத்து differentiate பண்ணா, 0 cot alpha வப்பு differentiate பண்ணாம் அப்படின் சொன்னா, minus cosecant square alpha. So, g dash of alpha is equals to minus cosecant square alpha, which is less than 0. ஒரு function ஓட first derivative less than 0 அப்படின் வந்துச்சினா அந்த function வந்து decreasing function அப்படின் நமக்கு தெரியும். Therefore, g of alpha is decreasing function. Okay, இந்த function வந்து என்ன function அப்படின் சொன்னா decreasing function, right. So, அப்போ அந்த decreasing function அப்படின்றுதுக்கான definition use பண்ணலாம், right. இப்போ, இந்த g of alpha என்ற function எந்த intervalல define ஆயிருக்கின்னா alpha belongs to 3 pi divided by 4, comma pi அப்படின்ற இந்த intervalல. Okay. So இப்போ clear 3 pi divided by 4 is less than alpha. நான் alpha வந்து இந்த interval குள்ள இருந்து எடுக்கிறோம். So அப்ப இந்த interval குள்ள இருந்து எடுக்கும் போது alpha வோட value கண்டிப்பா 3 pi divided by 4 வட greater than இருக்கும். Right. இந்த function வந்து decreasing function இருக்குது நால ரெண்டு side அப்படியே இந்த function இக்கு g value apply பண்ணும் போது g of 3 pi divided by 4 g value apply பண்ணும் போது இந்த inequality change ஆகும். Less than inequality greater than அப்படின் இருக்கும். Greater than g of alpha. ஏன்னா இந்த function decreasing function இருக்கு. ஒருவேல இந்த function increasing function இருந்துச்சினா inequality change ஆகாது. இப்போ g of 3 pi divided by 4 இது calculate பண்ணப் போரும். அப்போ 1 plus cot of 3 pi divided by 4 which is greater than இங்க g of alpha அப்படினே வச்சுகிலாம். So இது
1 plus cot of 3 pi divided by 4, pi minus pi divided by 4, which is greater than g of alpha. அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணோம்னா இட் வில் பிகம் விச் இம்ப்ளைஸ் ஒன்னு காட் ஆஃப் பை மைனஸ் பை பை ஃபோர், காட் ஆஃப் பை மைனஸ் பை பை ஃபோர் ஆங்கிள் வந்து செகண்ட் குவாடன்ட். ஸோ செகண்ட் குவாடன்ட்ல இருக்கு பை மைனஸ் சம்திங் அப்படின்னு வர்றதுனால காட் ஃபங்க்ஷன் வந்து காட் ஃபங்க்ஷனாகவே வரும். செகண்ட் குவாடன்ட்ல சைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் தான் பாசிட்டிவ், காட் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ். ஸோ அதனால இது வந்து மைனஸ் காட் பை டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு ஆயிரும், விச் இஸ் கிரேட்டர் தென் ஜி ஆஃப் ஆல்ஃபா. ஓகே, காட் பை பை ஃபோரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஒன்னு. ஓகே, ஸோ அப்போ ஒன் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஜி ஆஃப் ஆல்ஃபா, தட் மீன்ஸ் ஜீரோ இஸ் கிரேட்டர் தென் ஜி ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இதை திரும்ப ரீரைட் பண்ணோம்னா திஸ் ஜி ஆஃப் ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் ஜீரோ. ஓகே, ஜி ஆஃப் ஆல்ஃபா வந்து என்னன்னு கிடைக்குது, லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு கிடைக்குது. ஓகே, தட் மீன்ஸ் ஜி ஆஃப் ஆல்ஃபா லெஸ் தென் ஜீரோனா தட் இஸ் என்ன லெஸ் தென் ஜீரோ, ஒன் பிளஸ் காட் ஆல்ஃபா அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஷன் லெஸ் தென் ஜீரோ. ஸோ அதனால நம்ம அந்த ஒய் ஆஃப் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, ஒய் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் ஒன் பிளஸ் காட் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த குவான்டிட்டி லெஸ் தென் ஜீரோவா இருக்கிறதுனால இதோட மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவ் ஆஃப் ஒன்னு பிளஸ் காட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ ஒய் ஆஃப் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஒய் ஆஃப் ஆல்ஃபா. ஒய் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் ஒன் பிளஸ் காட் ஆல்ஃபா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஒய் டேஷ் ஆஃப் ஆல்ஃபா விச் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் ஒன் ஆல்ஃபாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, காட் ஆல்ஃபாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ இட் இஸ் கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஒய் டேஸ் ஆஃப் ஃபைவ் பை டிவைடட் பை சிக்ஸு விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு கொசீக்கன் ஸ்கொயர்ட் ஆஃப் ஃபைவ் பை டிவைடட் பை சிக்ஸு, திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் கொசீக்கன் ஸ்கொயர்ட் ஆஃப் பை மைனஸ் பை டிவைடட் பை சிக்ஸ் இப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கொசீக்கன் ஸ்கொயர் ஆஃப் பை மைனஸ் பை பை சிக்ஸ், பை மைனஸ் சம்திங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கொசீக்கண்ட் அப்படியே கொசீக்கண்டாகவே வரும், கொசீக்கன் ஸ்கொயர் பை டிவைடட் பை சிக்ஸு கொசீக்கண்ட். இந்த ஆங்கிள் வந்து செகண்ட் குவாடன்ட்ல இருக்கு, செகண்ட் குவாடன்ட்ல கொசீக்கண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ அதனால இங்க பாசிட்டிவ், அதை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்துடும். அப்போ கொசீக்கன் ஸ்கொயர் பை டிவைட் பை சிக்ஸ், அப்போ கொசீக்கன் ஸ்கொயர் பை டிவைட் பை சிக்ஸ்னா ஒன் டிவைட் பை சைன் ஸ்கொயர் பை டிவைட் பை சிக்ஸ். ஸோ ஒன் டிவைட் பை சைன் ஸ்கொயர் பை டிவைட் பை சிக்ஸ், பைன்றது 180 டிகிரி. ஸோ பை ஸ்கொயர் டிவைட் பை சிக்ஸ்னா சைன் ஸ்கொயர் 30 டிகிரி. ஸோ சைன் ஸ்கொயர் 30 டிகிரி, வி நோ சைன் 30 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2. ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர், தேர் ஃபோர் இது 1/4 அப்படின்னு ஆயிரும் டினாமினேட்டர்ல. ஸோ ஒய் டேஸ் ஆஃப் ஃபைவ் பை டிவைடட் பை சிக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் இதான் நம்மளோட க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆப்ஷன் 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ ஒய் ஈக்வல்ஸ் இந்த வேல்யூவா இருந்துச்சுன்னா, ஆல்ஃபா இந்த இன்டர்வல்ல இருந்துச்சுன்னா டிஒய் பை டிஎக்ஸ் அட் ஆல்ஃபா இஸ் ஈக்வல்ஸ் டு 5/6 அப்படின்றது ஆன்சர் என்னன்னா 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்